ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்து வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஃபோலிகுலர் ஸ்டடி. ஃபோலிகுலர் ஸ்டடியை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி உமன், ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற உமன்ஸு, குழந்தை பிறந்தவங்க, அவங்க எல்லாருமே நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற உமன்ஸ் கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருமுட்டியோட வளர்ச்சியோட டீட்டெயில் ஆராயறதுக்கு தான் வந்து இந்த ஃபோலிகுலர் ஸ்டடியே. அதாவது கருமுட்டை வெடிக்குதான், இல்லை எவ்வளோ சைஸில் வந்து வளர்ந்துருக்கு கருமுட்டை, எப்போ வெடிக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம இன்டர்கோர்ஸில் இருந்தால் அது கரெக்டாக பேபி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோலிகுலர் ஸ்டடி பண்ணுறது. நம்ம அதுக்கப்புறமேலு கரு தரிக்கலைன்னா ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரு தரிக்க, ஐ மீன் வந்து ஒரு ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க மேரேஜ் ஆகி. நீங்கள் ஒரு வருஷம் 9 மந்த் ட்ரை பண்ணி உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோலிகுலர் ஸ்டடி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபோலிகுலர் ஸ்டடினா ரொம்ப பயப்படுற மாதிரின்ற விஷயம்லாம் கிடையாது. உங்கள் கருமுட்டியோட வளர்ச்சியை வந்து டீட்டெயில்ஸாக பார்க்குறதான் வந்து ஃபோலிகுலர் ஸ்டடி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடிவழியாக வந்து உனக்கு எக்யூப்மெண்ட்டை வச்சு கருமுட்டை எவ்வளோ வளருது, எவ்வளோ இது பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, அவ்வளோதான். வயிற்றில் ஸ்கேன் பண்ணால் அந்தளவு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வெஜினா மூலியமாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 ஸ்கேன் 9 ஸ்கேன் வரைக்கும் ஆகும். அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வகை பொறுத்து. ஐ மீன் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பீரியட்ஸ், உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் உங்களுக்கு 5 ஸ்கேன்லேயே முடிஞ்சிடும். இர்ரெகுலராக பீரியட்ஸாக இருந்தால் ஒரு 10-12 ஸ்கேன் வரைக்கும் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை ஆகும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வெடிக்குதா வளருதா, எதனால் அது வெடிக்கல, வெடிச்சா வெடிக்கலனா இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்ற டீட்டெயில் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பீரியட் ஆகிட்டீங்கன்னா, பீரியட் ஆகி ஒரு 5 நாள் முடிஞ்சிருச்சிங்களா, அது நார்மலாகவே நம்மளுக்கு கருமுட்டை ஓவுலேஷன் டேஸ் எத்தனை நாள் ஆகும், 13 நாள் கரெக்டுங்களா. அவங்க வந்து 10ஆம் நாள்லேருந்து செக் பண்ணுவாங்க அந்த கருமுட்டை வளர ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் பண்ணோன்னே வந்து கருமுட்டை இவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்துடும். ஒரு ஸ்கேனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 750 ரூபாய் 700 ரூபாய் வரும். அது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் பொறுத்து, நீங்கள் காட்டா ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஹைஃபையாக இருந்தால் 1500 கூட வாங்குவாங்க. இங்கே சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஊர் சைட்லலாம் கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1500க்குள்ளே தான் இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 700 அவ்வளோதான் இருக்கும். ஸோ வந்து நம்ம குழந்தை வேணுன்றப்ப வந்து செலவு பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாடகத்தாய் வேற ஸ்னேம் வச்சு இது பண்ணுறது அந்த மாதிரிக்கு இது வந்து இது எவ்வளவோ பெஸ்ட்டு. நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் ஆராய்ஞ்சு நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது பேபிக்கான ட்ரீட்மெண்ட்டே கிடையாது சொல்லப்போனால். இது வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேத்துக்கு வந்து மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எந்த நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகாமல் வந்து பேபி பார்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்காங்க. ஒரு 6 மந்த் இல்லைனா வேணும், ட்ரீட்மெண்ட் இல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேபி ஃபார்ம் ஆகணும், அதான் எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இதுவும் வச்சு பேபி ஃபார்ம் ஆகலை. உங்களை பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்கோர்ஸ்லேருந்து பேபி ஃபார்ம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மென்டாலிட்டிலேயே இருக்காதீங்க. எதனாலன்னா அது வந்து நிறைய பேர் லைஃபை ஸ்பாயில் பண்ணுறது இல்லை, அதனால தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருந்திருக்காங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபோலிகுலர் ஸ்டடி தான் உங்களை பற்றின டீட்டெயில், அவ்வளோதான். ஓகே, நம்ம மேட்டருக்கு வருவோம். நம்ம வந்து 10th டேத்தில் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. சில ஹாஸ்பிட்டலில் வந்து 1 நாள் to 1 நாள் ஸ்கேன் பண்ணுவாங்க, சில ஹாஸ்பிட்டல் கண்டினியூவாக ஸ்கேன் பண்ணுவாங்க. உங்களுக்கு கருமுட்டை வந்து வளருதான்ட்டு 14 நாளில் நார்மலான பாடினா வளர்ந்துடும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கருமுட்டை வளரல, நல்ல வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கருமுட்டை வளர்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டேப்லெட்ஸை போட்டதுக்கு அப்புறமேலு மறுபடியும் ஒரு 2 டேஸ் கழித்து வர சொல்லுவாங்க, கருமுட்டை வளர்ந்துருக்கான்ட்டு. இல்லை எனக்கு அதுலேயும் வளரனால இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதுக்குரிய ஹார்மோனிக் இன்ஜெக்ஷன் கருமுட்டை வெடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமேலு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணவே ஒரு 3-4 ஸ்கேன் கிட்ட வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேலு வந்து இது பண்ணதுக்கப்புறமேலு மறுபடியும் கருமுட்டை சைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்ததுக்கு அப்புறமேலு அது வெடிக்கும். அந்த குறிப்பிட்ட சைஸ் வரத்துக்கு சில பேத்துக்கு நார்மலாக வந்துடும், சில பேத்துக்கு அந்த கருமுட்டை சைஸ் வராமல் இருக்கும். ஸோ அந்த சைஸ் வரத்துக்காக ஹார்மோனிக்கல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்லைனா டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்க உடம்பு வகை பொறுத்து அது எப்போ வெடிக்குதுன்றதை கால்குலேட் பண்ணுவாங்க.
நார்மலாக கருமுட்டை வெடிக்கிறதுக்கான சைஸ் வந்து 18 mmல இருந்து 20 mm, 20 இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி சொல்லுவேன். 18 இருந்து இருந்தாலே வெடிக்கும்ன்ற ஸ்டேஜ் தான். ஸோ அது வந்து டிபெண்டிங் அவர் பாடி. ஸோ நம்ம பாடியை பொறுத்து தான். 18 mmலேருந்து 20 mm வந்து நார்மல் சைஸு. ஸோ வந்து அந்த எம்எம்க்கு வந்தோடனே வெடிக்குதான்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வளருதான் செக் பண்ணுவாங்க, அடுத்தது வெடிக்குதான் செக் பண்ணுவாங்க. வெடிச்ச அதுலேயும் ஒரு ஸ்கேன், இது எல்லாமே வந்து ஒரு 3-4 ஸ்கேனில் எடுத்துருவாங்க. இந்த 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 இது எல்லாமே வளருது, இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் 4 டேஸில் தான் நடக்கும். ரொம்ப இது பண்ண 4 நாளில் ரெகுலர் ஸ்கேன்னா 4 ஸ்கேனு, 1 to 1 2 டே ஸ்கேன் தான் கணக்கு வச்சுருக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வெடிக்கிறதுக்கு, வெடிக்குதுன்னு பார்ப்போம். சில பேத்துக்கு வெடிச்சிடும், ஆல்மோஸ்ட் வெடிச்சிடும். இன்கேஸ் ஒரு சில பேத்துக்கு வெடிக்கிறதுல பிரச்சனை இருந்தது, அந்த பீகார்ட் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா வந்து இந்த வெடிக்கிறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த பீகார்ட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா வந்து வெடிக்காது. ஸோ வெடிக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே வந்து உங்களை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது தான். கருமுட்டை வெடிக்குதா, வளருதா, எப்போ வெடிக்குது, எந்த டேஸ்ல, ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து இன்டர்கோர்ஸ் டேஸே தெரியாம இருக்கு, எனக்கு கால்குலேட் பண்ண தெரியல. ஸோ அந்த மாதிரி டைம்ல நார்மலா இன்டர்கோர்ஸ் இருக்கிறது வேஸ்ட், கரெக்டா வந்து ஓவுலேஷன் டேஸ்ல இருக்கிறது தான் பெஸ்ட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்றது இந்த ஸ்டடி. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து வெடிக்கும், வெடிச்சதுக்கு அப்புறமேலு வந்து அவங்க சொல்லுவாங்க 3 கரெக்டா வந்து 2 டேஸ் வெடிச்சு 3 டேஸ் கணக்கு வச்சுக்கோங்க. 36 மணி நேரத்துக்குள்ள நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருக்கணும். அது ஒரு நாளைக்கு ஒரு டைம் அவங்க ஹஸ்பண்டோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பேபி ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க கருமுட்டை வெடிக்கும்ன்றது. ஸோ கருமுட்டை வெடிச்சதோட வந்து உங்களுக்கு ஸ்பேம் மிங்கிள் ஆனிச்சுன்னா உங்களுக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆயிடும். இதுதான் வந்து ஃபோலிகுலர் ஸ்டடி. இதுல உங்களுக்கு ஓரளவு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமும் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து ரெகுலர் பீரியட்ஸ்னா இது எல்லாமே ஒரு பீரியடான ஒரு 17-18 டேஸ்க்குள்ள முடிஞ்சிடும் இந்த ப்ராசஸ் எல்லாம். இல்லை எனக்கு இன்கேஸ் இர்ரெகுலர் பீரியட் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த 10 ஸ்கேன் கிட்டதெல்லாம் போகிறது. சில பேத்துக்கு வந்து 19வது நாள் 20வது நாள் தான் வெடிக்கும் இந்த பீக்கார்டு இஷ்யூலாம் இருக்கிறதுனால. சில பேத்துக்கு வளராமே இருக்கும், வளர்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்போம், ஃபஸ்ட்டு டேப்லெட்டு கொடுப்பாங்க, அப்புறம் தான் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சில பேத்துக்கு வந்து நல்லா வளர்ந்துடும், கரெக்டாக க்ரோத் ஆகிடும், ஆனால் வெடிக்காது, வெடிக்காமே வந்து டை ஆகிடும். ஸோ வெடிக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இதெல்லாம் பக்கம் வந்து அந்த கரெக்டாக இன் பிட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் 36 மணி நேரத்துக்குள்ளே வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே பண்ணதுக்கான ஒரு யூஸ். ஏன்னா வந்து எனக்கு ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் எல்லாமே நடந்தது தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாம் ஓகே, சடன் பிளானாக வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளில போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த 36 மணி நேரம்ன்றது வந்து டைம் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப வந்து டாக்டர் வந்து வேஸ்ட்டுமான்ட்டாங்க. ஸோ வந்து அந்த 36 மணி நேரத்துக்குள்ளே இருந்தாதான், ஏன்னா வந்து ஒரு கருமுட்டை வந்து ஏதாவது லெஃப்ட் ஓவரு ரைட் ஓவரு ரெண்டு இருக்கு, ஏதாவது ஒரு சைடு தான் வெடிச்சு இருக்கும். அதோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா அந்த 36 மணி நேரம் 3 நாள் தான். அதாவது ஓவுலேஷன் டேஸ்ன்னு சொல்கிறோம்ல, உங்களோட பீரியட் டேட்லேருந்து 12 நாள் 13 நாள் கழிச்சு உள்ளதோ ஓவுலேஷன் டேஸ், அதுவும் 3 டேஸ் தான். நம்ம வந்து கணக்குக்கு சொல்றதான் 5 நாள். எதனாலனா நம்மளுக்கு அக்யூரேட்டாக எந்த நாள் வெடிச்சு இருக்குன்றது தெரியாதனால முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் நான் சேர்த்துப்பேன். என்னோட வீடியோஸ்ல எல்லாமே நான் 5 நாள்னு சொல்லியிருப்பேன். எதனால அந்த 5 நாள் வந்து முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துப்பேன். எந்த டேட்டுன்னு வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால ஸோ வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த 36 மணி நேரம் தான் கணக்கு. ஒரு கருமுட்டையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள் தான். ஸோ அந்த 3 நாளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பேபி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எதனால் அந்த 3 நாள் கரெக்டாக அக்யூரேட்டாக டாக்டர் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபோலிகுலர் ஸ்டடி பண்ணி இந்த நாள் வெடிக்குது, இத்தனை நாள் உயிரோடு இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். லெஃப்ட் ஓவரு ரைட்டு ஓவரு ரெண்டு இதில் ஏதாவது ஒரு சைடு தான் இருக்கும். இப்போ ஒரு மாதம் வந்து லெஃப்ட் சைடு வெடிச்சிச்சுன்னா இன்னொரு மாதம் வந்து ரைட் சைடு வெடிக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபோலிகுலர் ஸ்டடியில் நீட்டாக ப்ராசஸ் நடக்கும், பெண்களுக்குமே வந்து நடக்கும்.
டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நெக்ஸ்ட் மந்த்தே கட்டாயம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். எனிவே வந்து என் சப்ஸ்கிரைபர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய குட் நியூஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பேபி பார்ன் ஆகிறதும் சரி, பேபி ஃபார்ம் ஆகிறதும் சரி, ரொம்பவே நல்ல குட் நியூஸ் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி நீங்களும் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து கமெண்ட் பண்ணணும், இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு நான் ஃபோலிகுலர் ஸ்டடி பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணணும், நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு லைக் பண்ணிருங்க. அதெல்லாம் சொல்றதே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணோடனே வந்து என்னோட போஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட போன் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பர் என் ஹஸ்பண்டோட நம்பர். ஆக்சுவலாக அவங்க வெளில இருக்காங்க, ஸோ என்னால் அவங்க மெசேஜை அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணவும் தெரியாது, எல்லா விஷயமும் எனக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்களால ரிப்ளைவும் பண்ண முடியாது, லேடிஸ் விஷயமா இருக்குது. ஸோ எனக்கும் வந்து என்னாலையும் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இல்லை, ஷிஃப்ட்டு மாறி மாறி போகிறாங்க, வெளியிலையும் போகிறாங்க. ஸோ என்னால் ரிப்ளை பண்ண முடியல, எனவே சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நன்றி, பை ஃப்ரெண்ட்ஸ்.